ஹாய் தென்காசி லைஃப் மக்களே, நான் உங்கள் நசீர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா தென்காசி ஸ்ரீராம் நல்லமணி யாதவா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நிற்கிறோம். ஏன் நிற்கிறோன்னா, கிராமத்து வாழ்க்கை சிறந்ததா நகரத்து வாழ்க்கை சிறந்ததா அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் ஒரு பயங்கரமான விவாத நிகழ்ச்சி நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். அனல் பறக்கிற விவாதத்துக்கு தயாராக இருக்காங்க நம்ம நல்லமணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நகரத்து வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு பாய்ஸும், இல்லை கிராமத்து வாழ்க்கை தான் எப்போவுமே சிறந்தது அப்படின்னு கேர்ள்ஸும் பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாரத்துக்கு ஒருக்கா சிட்டியில் நாங்கள் அவுட்டிங் போவோம், மாலுக்கு போவோம், பர்ச்சேஸ் பண்ண போவோம். ஆனால் அந்த மாதிரிலாம் வில்லேஜில் போக முடியுமா? எங்கேயுமே போக முடியாது. சுத்தம்னா கம்மா வரப்போ இப்படி தான் சுற்றிட்டு இருக்க முடியும் வெயிலில். ஆனால் சிட்டியில் அப்படி கிடையாது. சும்மா பசங்களை கூட்டிகிட்டு சரி வார வாரம் போயிட்டுருப்போம். எல்லாமே குவாலிட்டியான ஸ்டடினாலும் சரி, கோயம்புத்தூர் சென்னைன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சிட்டி தான் வரணும். ஆனால் இந்த வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வசதி எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. வேலை தேடி கூட பார்த்தீங்கன்னா சிட்டி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு வில்லேஜில் பார்க்க வேண்டியனா? எதுக்கு சிட்டியை தேடி வராங்க? நீ சொன்னே அவுட்டிங் போகிறோம் அப்படி இப்படின்னு, இங்கேயும் அது எல்லாமே உண்டு. நீங்கள் வந்து காசை வேஸ்ட் பண்ணுறீங்க, அங்கே போய் அந்த ஃபுட்டு சாப்பிட்டு இந்த ஃபுட் சாப்பிட்டு. அப்புறம் 40 வயசுக்கு மேலெலாம் ரொம்ப வம்பா பார்த்தீங்க, அப்படி எதுவுமே கிடையாது. ரொம்ப இயற்கையான உணவை தான் சாப்பிட்றோம். நாங்களுமே அவுட்டிங் போகிறோம். யாருமே ஷவர்மா சாப்பிட்டதில்லை, கிரில் சாப்பிட்டதில்லை. சரி, நான் உனக்கு வீட்டில் வச்சு சாப்பிட்டதை தவிர குழம்பு தவிர எதுலையுமே பார்த்தது இல்லையா? சரி, எத்தனை வெரைட்டியா சாப்பிடுறீங்க? யாரெல்லாம் கூல் குடிச்சிருக்கா? இப்போ அது இப்போ நீ சொல்ற அந்த சாப்பாடு எல்லாமே டெய்லி ரொட்டீன்ல சாப்பிட்ற மாதிரி வந்துருச்சு. சரியா, இப்போ கூல் அந்த மாதிரிலாம் டெய்லி ரொட்டீன்ல யார் சாப்பிடுறா? அதெல்லாம் சிட்டிலையும் கிடைக்குது, காசு கொடுத்தா சிட்டிலையும் கிடைக்கதான் செய்யுது. நிறைய இடத்துல அதே ஸ்பெசிஃபிக்கா வைக்க தான் செய்யறாங்க, நிறைய இடத்துல குவாலிட்டியா கொடுக்குறாங்க. நீ எதை சூஸ் பண்ற? நான் எனக்கு பிடிச்சதானே சாப்பிட முடியும், என்ஜாய் பண்ணா லைஃப் இருக்கு. அதுதான் சாப்பிடணும். அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு பிடிச்சதானே பண்ண முடியும். அதை தான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இது இப்பெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, 40 வயசுக்கு மேல எல்லாமே போயிடும். சரி, ஆனா நாங்க அப்படி இல்ல. நாங்க 80 வயசு ஆனாலும் எங்க பாட்டி தாத்தா எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால நம்ம வந்து எதுக்கு வாழ்றோம்? 180 வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்காண்டி தான் வாழ்றோம். இதுல வந்து சிட்டி இதுல என்ன என்ன ஓகே அப்படின்னா, நீ வந்து கிராமத்தில் வந்த அப்படின்னா உனக்கு வந்து எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். நீ சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். ஏதாவது ஒரு இதில் இதை நான் வந்து சாப்பிட்டுட்டேன், இது எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு ஏதாவது சொல்லு. ஓகே தான், உங்கள் அம்மா ஏஜில் இருக்கவங்க இல்லை உங்கள் அப்பா ஏஜில் இருக்கவங்க அந்த சைட்லேருந்து எத்தனை பேர் இப்போ 80 வயசு வரைக்கும் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ இருக்க சாப்பாடை என்னைக்கு இருக்கிறோம் என்னைக்கு போகிறோம்னா தெரியாது. இருக்க வரைக்கும் சாப்பிட்டு போனால் போதும், அவ்வளோதான். லைஃப் என்ஜாய் பண்ணுறோமா? அவ்வளோதான். அது லைஃப் இல்லை, அது உங்களை பொறுத்தளவு தான் அப்படி இருக்கு. முன்னோர்கள் அப்படி நினைச்சாங்கன்னா நம்ம எப்படி இப்படி இருக்க முடியும்? அவங்க பண்றாங்க, இவங்க பண்றாங்க, எப்படி எனக்கு பிடிச்சதா நான் பண்ண முடியும்? நீ உனக்கு பிடிச்சத பண்ற, சரி அது வேண்டாம் சொல்ல. ஆனா நீ வந்து என்ன சொல்ற அப்படின்னா, அந்த அந்த வாழ்க்கை வந்து நல்லது அது கிடையாது. கிராம வாழ்க்கை ரொம்ப இயற்கையானது. இப்போ சிட்டி எடுத்துட்டோம்னா சிட்டியில் நிறைய பொல்யூஷன்ஸ் கூட இப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் கிராமத்தில் அப்படி கிடையாது, இயற்கையான காய்ச்சி இயற்கையான முறையில் தான் வாங்குவாங்க. சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா யாரும் பேசிக்கவே மாட்டாங்க. ஆனால் கிராம சைடில் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அந்த மாதிரி தான் பேசிப்பாங்க. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, ஃபுட்டு கூட சொன்னாங்க. ஆனால் சிட்டியில் விட வில்லேஜ் ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வந்து ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி தான் நிறைய சாப்பிடுவாங்க. ஆனால் வில்லேஜ் சைடில் அப்படி சாப்பிட மாட்டாங்க, இயற்கையான முறையில் தான் உணவு வந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ப்ரோ? எனக்கு மணிமுத்தாரு. மணிமுத்தாரு திருநெல்வேலி. அங்கேருந்து டெய்லி வந்துட்டு, டெய்லி அங்கேருந்து அங்கே வந்துட்டு இருக்கேன். நான் இருக்கிறது வில்லேஜ் தான், ஆனால் என்னைய பொறுத்த அளவுக்கு சிட்டி தான் பெற்று. ஏன்னா நான் இருக்க இடம், நீங்கள் வில்லேஜில் இருக்கணும், சிட்டிலே வந்து இருந்துடலாமே. இப்போ நான் இருக்கிற கிராமம் தான், நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு அம்மா அப்பா தயவில் தான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் வேலை கிடச்சதுக்கப்புறம் சிட்டி சைடு வரலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வில்லேஜில் வேறு வழி இல்லாமல் இருக்கு, வழி இல்லாமல் இருக்கும். வில்லேஜில் வழி இல்லாமல் இருக்கிறது இவர் தான். ஸோ வேலை கிடச்சோடனே நீங்கள் சிட்டியில் வந்து கண்டிப்பாக சிட்டிக்கு வந்து கண்டிப்பாக. அப்போ இடம்லாம் வாங்கி போட்டிங்களா? இடம்லாம் வாங்கி போட்டாச்சு. போட்டாச்சு போட்டாச்சு. ஆல்ரெடி பிளானில் தான் இருக்காங்க. பிளானில் தான் இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் வரல. சிட்டி வாழ்க்கை வந்து பெட்டர் தான், ஆனால் கிராமத்து வாழ்க்கை நல்லதாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஏன்னா நிறைய எல்லா பேரும் வந்து இயற்கையை அதிகமாக விரும்புவாங்க, இயற்கையோடு நடக்கணும், இயற்கையோடு இருக்கணும்னு அதிகமாக விரும்புவாங்க. ஸோ அதுக்காக கிராம வாழ்க்கை ரொம்ப நல்லதாக இருக்கும். 1000 தானே சிட்டி லைஃப் தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, என்ன கிராமத்தில் உடம்பு சரியில்லைனாலும் சிட்டி தான் வரணும். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் மருந்து இருந்தால் குடித்தாலும் சிட்டி சைடு தான் வரணும். விவசாயம் இல்லாமல் எத்தனை மக்கள் இங்கே சிட்டி சைடு வந்துருக்காங்க தெரியுமா? கிராமத்து சைடு தான் நல்லாயிருக்கும். விவசாயம்ட்டு அதிகமாக நடக்குத இடம் வந்துட்டு கிராமமாக தான் இருக்கும். அதில் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காங்க இந்த மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, அது இருக்க தான் செய்யுது. அதே இது சிட்டியில் வந்துட்டு விவசாயம் அதிகமாக பண்ண மாட்டாங்க, கிராமத்தில் தான் பண்ணுவாங்க. அதுமாரி ஊரில் திருவிழா நடக்குதுலாம் கிராமத்தில் வருஷத்துக்கு 4 திருவிழா 5 திருவிழாக்கு மேலே நடக்கும். நகரத்தில் வந்துட்டு அப்படி திருவிழாலாம் எடுத்து பண்ண மாட்டாங்க. சிட்டியில் எல்லா பக்கமும் இருந்தாலும் திருவிழா அப்படின்னா கிராமத்துக்கு தான் வரணும். ஏன்னா மோஸ்ட்டாக சிட்டியில் இருக்க எல்லாருக்குமே நேட்டிவ் பிளேஸ் கிராமமாக தான் இருக்கும். 10 நாள் திருவிழா நடக்கணும், அந்த 10 நாள் திருவிழாக்கு 2 வாரம் முன்னாடி வர பீப்புளுமே இருக்காங்க. சிட்டி நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்பாங்க, ஆனால் அவங்க லைஃப் வந்துட்டு கிராமத்தில் இருக்கையில் தான் அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சிட்டியில் வந்துட்டு ஆகணும் பிரச்சனை வரும், எதுக்கு எடுத்தாலும் ஒரு கொலை குத்து நடக்கணும்ட்டு சிட்டியில் அதிகமாக இருக்கும், கிராமத்தில் வந்துட்டு இருக்காது. அப்படி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்தமாரி கிராமத்து மாரி பிரச்சனை வராது. கிராமத்தில் ஒரு பிரச்சனைனா ஒரு வீட்டுக்கு மட்டும் தெரியாது, ஒரு வீட்டிலேருந்து 4 வீட்டுக்கு சொல்லி அது 10 வீட்டுக்கு எப்படி ஊருக்கே பரவும். இது வந்து சிட்டின்னா அப்படி கிடையாது, ஒரு வீட்டுனா வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு எங்கேயும் தெரியாது.
சரி, சிட்டி தானே நல்லது. சிட்டியில் அதிக நகை கலவாங்காங்க, இங்கே யார் கலவாங்க? கிராமத்தில் யார் கலவாங்க? நீங்கள் சிட்டி சிட்டிங்கிங்களா? சிட்டியில் எதுவுமே இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்க தான் செய்யுது. அங்கே நடக்க மாதிரி இங்கே நடக்கு, இங்கே நடக்கிறது அங்கேயும் நடக்கு, ரெண்டுமே ஒன்று தான். சரி, ஆனால் இங்கே சீக்கிரமாக முடிஞ்சிடும். உடனே நீங்கள் சிட்டி பெருசுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இங்கேருந்து தானே வரீங்க? ரொம்ப பேசாதீங்க. வில்லேஜ்னால் சேஃப்டி இருக்கும் சார். இப்போ ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா நம்பி பக்கத்தில் உள்ளவங்களை விட்டுட்டு போவாங்க. இப்போ ஒரு வாரம் கழிச்சு வந்தால் கூட அவங்க அப்படியே இருப்பாங்க. ஆனால் சிட்டியில் அப்படி கிடையாது. காலையில் போயிட்டு நைட் வந்தாலுமே நம்ம இருக்கமா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப பதட்டம் இருக்கும் பேரண்ட்ஸுக்கு. ஆனால் வில்லேஜ் அப்படி கிடையாது, எப்போதுமே அது சேஃப்டி மட்டும்தான். ஒரு கேள்வி எல்லாத்தையுமே கேட்கேன், அவங்க உங்களோட மனசுலேருந்து சொல்லணும். சரியா, காலையில் அலார வச்சு எந்திக்கிறது பிடிச்சிருக்கா, இல்லை குருவி சத்தத்தோடு எந்திக்கிறது பிடிக்குமா? இப்போ சிட்டி சைடு பார்த்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கே போனோம் அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்வோம், ஆட்டோ எதுவும் இருக்காது, வில்லேஜில் எதுவும் ஆட்டோ எதுவும் இருக்காது. இப்போ சிட்டின்னு வந்துட்டின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஆப்பை தட்டினா போதும், 5 நிமிஷத்தில் வந்து ஆட்டோ வந்துடும். அப்போ அப்படிங்கும்போது உங்கள் சிட்டி வில்லேஜ் சைடில் அந்த மாதிரி எதுவும் ஒரு ஆப்ஷனே கிடையாது. டைமுக்கு தான் எல்லாமே இருக்கும், பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஆட்டோவாக இருந்தாலும் சரி, ஷேர் ஆட்டோவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அங்கே வந்து டைமுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி இயற்கையான சாப்பாடுன்னு உங்களுக்கு என்னதுன்னு தெரியுமா? சிட்டியில் இருக்குது. நீங்கள் சிட்டிக்கு வந்து பார்த்துருக்கீங்களா? சிட்டியில் மாலையுமே இருக்க தான் செய்யுது. கிராமத்துல வந்து நீங்க பார்க்காத விஷயம் கூட இருக்குது. அதுல அவை சமைச்சு உங்களுக்கு தரா, எண்ணெய்த்தலாம் போட்டு சமைச்சு தரா. நீங்க பாத்துக்க ஹைஜீனிக்கா எல்லா மெத்தடுமே யூஸ் பண்ணி தான் சமைச்சறாங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணா? அவை நேத்து யூஸ் போன வருஷம் யூஸ் பண்ண அதெல்லாம் அவங்க ரோட்டி, அதெல்லாம் ரோட்டி கடல்ல தான் இருக்கும். நேத்து சமைச்சத நீ கொடுத்துட்டு இருப்பா. சிட்டி ரெஸ்டாரன்ட் அப்படி இருக்காது. ரெஸ்டாரன்ட் இந்த ரெஸ்டாரன்ட் அப்படி இருக்கு. அப்பள இருக்காது. அன்னைக்கு யூஸ் பண்ணத அவ்வளவுதான், அது வேஸ்ட் ஆயிடுச்சு முடிச்சுடுவாங்க அவ்வளவுதான். அப்பள இல்லையே, ஒரு நான் நேத்து சரி கிளம்புங்க, ஊரு போமா, ரோட்டி கடல்ல இருக்கா பாப்பமா, சாட் பாப்போம் எப்படி இருக்குன்னு. நேத்து வச்சிருக்கத இருக்க நான் சொல்றேன், ஏதாச்சும் ஒரு டிஷ் ஆச்சு நேத்து வச்சது சமைக்கவும் தெரியாது, நல்லாவே தெரியும் சமைக்கவும் தெரியாது, வெண்ணி கூட போட தெரியாது. இன்ஸ்டால ஸ்டோரி போடுங்க, வெண்ணி போட தெரியாது உங்களுக்கு. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கேன், இப்ப ஏதாவது ஒரு பொழுதுபோக்குன்னா உங்க ஊர்ல ஒரு தியேட்டர் இருக்கா? இல்ல, தியேட்டர் இல்லதான். இல்ல இல்லதான். நீங்க தியேட்டருக்கு போனோம்னா ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி போவீங்க. நீங்க போறதுக்குள்ள அங்க படம் முடிஞ்சிடும். நாங்கள் தேட்டருக்கு போய் தான் நாங்கள் படம் பார்க்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லையே. நானும் இப்போ என் கூட இவா இருக்கானா, இவளை கூப்பிட்டு வச்சு நாங்கள் வந்து ஒரு வேஸ்டியோ எதையோ கட்டி நாங்கள் டான்ஸ் ஆடி அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். உன்னை மாதிரி இப்போ அவ்வளோ தூரம் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு அதில் துட்டும் மிச்சமாகும். வளர்ச்சி அடையாமல் அப்படியே இருக்கீங்க கிராமத்துக்காரங்க, அவ்வளோதான் சொல்ல வரீங்க. அதான நல்லது, அதான நல்லதுன்னா நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி நாடு வல்லரசாகும்? இப்போ இப்போ சிட்டி சைட் பார்த்துக்கோங்களேன், உடனே இப்போ நினச்ச நேரம் போயிட்டு எதாவது நமக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கும்போது உடனே போர் அடித்தா உடனே போயிட்டு நம்ம தேட்டருக்கு போவோம். போயிட்டு தேட்டருக்கு போயிட்டு படம் பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வில்லேஜ் சைடில் தேட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஊருக்கு ஒன்றுமே கிடையாது, மாலு கீழ் எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குனாலே உங்களுக்கு என்ன, இப்போ ஒரு நீங்கள் போய் படம் பார்க்குறதுக்குள்ளேயுமே வந்து நீங்கள் போகிறது அந்த டைமில் ட்ராவல் பண்ணி போகிற அந்த டியூரேஷன்லேயே அந்த படம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கிராமத்தில் வந்துட்டு தேட்டர்லாம் இல்லை தான், ஆனால் பொழுதுபோக்குக்கு வந்துட்டு கிராமத்தில் நிறையவே இருக்குது. விளாடுறது எல்லாமே, பல்லாங்குழி விளாடுறது, ஸ்கிப்பிங்கு, பசங்கள்லாம் சேர்ந்து கபடி விளாடுறது, ஊஞ்சல், கிளித்தாண்டு எல்லாமே கிராமத்தில் விளாடுவாங்க. ஒரு ட்ரெடிஷன் மாறாமல் இருக்கிற வந்துட்டு கிராமத்தில் இருக்கும், சிட்டியில் வந்துட்டு ட்ரெடிஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த விவாதம் இப்போதைக்கு முடியாது, முடியவும் செய்யாது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடும் போல், அதனால் நம்மளே முடிச்சிக்கலாம். நான் என்ன சொல்லி இதை முடிக்கிறேன்னா, கிராமத்து வாழ்க்கை எப்பவுமே பெஸ்ட்டு, நகரத்து வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ரெண்டுமே பெஸ்ட்டு தான். இப்போ படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னா அது நகரத்தில் மட்டும்தான் முடியும், கிராமத்தில் முடியாது. பட்டு நீங்கள் எப்போ இருந்தாலும் நல்ல ஒரு ஊரை பார்க்கணும், திருவிழாக்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கிராமத்துக்கு தான் வந்தாகணும். ஸோ ரெண்டு லைஃப்மே பெஸ்ட்டான லைஃப் தான் சொல்லி இப்படியும் முடிச்சிக்கலாம். பாய்.